மொழிகளும் மொழி பிரகாசா துதி பாடிட இயேசுநாதா பதினாயிரம் நாவுகள் போதா நிகர இல்லாத சர்வேதா திகழும் மொழி பிரகா கிறிஸ்துவனுடைய இனிதான நாமத்தினுடைய யாவரை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஒரு வீட்டில் ஒரு அன்பு மகளுக்கு கன்சீவ் ஆகி அபாஷன் ஆயிட்டு திரும்ப என்னை கூப்பிட்டு ஜெபம் பண்ண சொன்னாங்க. நான் தலையிலையும் அவளுடைய வயிற்றுலையும் கை வச்சு ஜெபம் பண்ண பிறகு கன்சீவ் ஆகி ஒரு அருமையான ஒரு ஆண் பிள்ளை பெற்று எடுத்திருக்கா. நல்ல கலரா அழகா அவள் டெலிவரிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாலே நான் வந்து வீட்டுக்கு போயிருந்தேன். கூப்பிட்டாங்க கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி போய் ஜெபம் பண்ணிட்டு வந்த உடனே ஒரு தரிசனமாக அவள்கிட்ட சொன்னேன், உனக்கு ஒரு ஆண் பிள்ளை ஆண்டு தருவாருமா, கட்டாயம் உனக்கு ஆண் பிள்ளை தான் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். அதே போல் இப்போ மூன்று நாள் தான் ஆச்சு ஆண் பிள்ளை பெற்றெடுத்து, மூன்று நாள் ஒரு வாரமாக ஆச்சுன்னு சொன்னாங்க. கையில் கொடுத்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு மிக்க சந்தோஷம், மிக்க சந்தோஷம். ஐயா எவ்வளவோ ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்கள் மூலமாக எங்களுக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லி அந்த பிள்ளைகள் சொன்னாங்க. எத்தனையோ குடும்பங்களில் பிரச்சனைகள், வேதனைகள், கஷ்டங்கள், கண்ணீர் பள்ளத்தாக்கு, எத்தனையோ குடும்பங்களில் தாங்க முடியாத துயரங்கள். இப்போ சாயந்தரம் கூட ரொம்ப நான் தென்காசியில் எங்கள் டயர் கடையில் வந்திருக்கும் போது அப்போ ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, அந்த செய்தியை கேட்டேன் டிவியில், என் குடும்பத்துக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது. ஆறுதலாக இருந்து மாத்திரமல்ல, என் வாழ்க்கையில் ஆண்டவர் விடுதலை தர வேண்டும் என்று சொன்னார். என் குடும்பத்தில் இவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருக்கோம், வேதனை நிறைந்த வாழ்க்கையில் இருக்கோம், என் குடும்பத்துக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த தாயார் அழுதாள். யார் ஃபோன் பண்ணாலும் சரி அழுகதான், கஷ்டம், கண்ணீர், வேதனை.
ஆனால் இன்றைக்கு கண்ணீரெல்லாம் துடைப்பதற்குத்தான் ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்தார். இந்த வேதனையெல்லாம் மாற்றுவதற்குத்தான் ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்தார். உன் கண்ணீர் எவ்வளவு என்பது ஆண்டவருக்கு தெரியும். நீ அழுகிற கண்ணீர் என்ன என்பது ஆண்டவருக்கு தெரியும். நீ உள்ளத்தின் ஆழத்தில் அழுது கொண்டிருக்கலாம், உள்ளத்தின் ஆழத்தில் வேதனையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஐயோ, எங்களை யார் காப்பது? யார் எங்களை நேசிப்பது? யார் எங்கள் வாழ்க்கையில உதவி செய்வது? அப்படின்னு சொல்லி நீ அநேக நேரத்தில் அழுதுகிட்டு இருக்கலாம். ஆண்டவர் பார்க்கிறார், உன் கண்ணீரை கண்டேன். ஆகார் அழுதாள். தன் புருஷனாகிய ஆபிரகாம் அனுப்பிவிட்டார், நாச்சியார் அனுப்பிவிட்டாள். வனாந்திரத்தில் ஓடுற சாபத்தேடி ஓடிக்கிட்டு இருக்கா, சாபத்தேடி ஓடி அழுதுகிட்டு இருக்கா. ஆண்டவர் அங்கு குரல் கொடுக்கிறார், ஆகாரே நீ எங்கே இருக்கிறாய், நீ எங்கே இருக்கிறாயின்னு சொல்லி கேட்கிறார். அப்போதான் அவ கேட்கா, நீரினை காண்கிற தெய்வம், உலகமே என்னை கைவிட்டு விடும்னு சொல்லி நான் எண்ணினேன். என்னை நேசித்த கணவரே என்னை கைவிட்டு விட்டார். என் அன்போடு அழைத்து கொண்டு வந்த நாச்சியாரே என்னை கைவிட்டு விட்டாள். இன்றைக்கு உலகத்தில் எல்லாம் கைவிட்டாலும் நீர் என்னை நேசிக்கிற தெய்வம் என்று சொல்லி அவள் சொன்னாள். அதே போல இந்த உலகத்தில் எந்த நிலைமையில கைவிடப்பட்டிருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வாழ்க்கையில நீ வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, ஆண்டவர் உன்னை கரம் பிடிக்கிறார். கரம் பிடித்து அழாதே என்று சொல்லி உன் கண்ணீரை காணக்கூடிய ஒரு நல்ல தெய்வம் உலகத்தில் இருக்கார். நான் ரெண்டு மூன்று முறைக்கு முன்னால், மூன்றாவது முறை இப்போ எருசலேம் பட்டணம் சென்றிருக்கிறேன். மூன்று முறைக்கு முன்பாக மருவமலைக்கு நான் சென்று திரும்ப வரும்போது இப்படி வழிகாட்டி சொன்னார், தூரமான ஒரு பட்டணத்தை காட்டி, அதோ விளக்கு தெரிகிறது பாருங்கள், இதுதான் நாயனூர் கிராமம் என்று சொன்னார். ஒரு நாயனூர் விதவை, புருஷனை இழந்து எல்லா காரியத்தையும் இழந்து தன் ஒரே குழந்தையை, வாலிப மகனை இழந்து அவனை அடக்கமனுவிற்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். பாடைக்கு பின்னால் அழுது கொண்டு போய் அவன் நிலைமை எப்படி இருந்திருக்கும்னு யோசித்து பாருங்க. ஒரு வாலிப மகன் புருஷனும் இழந்து கைவிடப்பட்ட நிலையில் இருக்கும்போது தன் வாழ்வு எப்படிப்பட்ட நிலை இருக்கும் சொல்லி யோசித்து பாருங்க. அப்படி அழுகிறாள். ஆண்டவர் இந்த வழியே வருகிறார். வந்தவர்களை பார்த்து மனதுருகிறார். மனதுருது மாத்திரமல்ல, ஸ்திரியே அழாதே என்று சொல்லி கண்ணீரை கண்டு கண்ணீரை துடைத்து மகளுக்கு ஒரு ஆறுதலை கொடுத்து அந்த வாலிப மகனை உயிரோடு எழுப்புகிறார். எவ்வளவு ஆனந்தம்! அதே போல குடும்பத்தில் எத்தனையோ விதமான மரணத்தை போன்ற கொடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம், கொடுமையான கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கலாம், கொடுமையான காரணத்தால் நீ பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ அழாதே, நான் உன்னை நேசிக்கிற தெய்வம், நான் உன்னை நேசிக்கிற தெய்வம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். உன்னை பாதுகாக்கக்கூடிய தெய்வம் ஒருத்தர் உண்டானா? அவர் தான் இயேசு. ஒரு நாதி உன்னை பாதுகாக்காது, ஒரு காரியம் உன்னை பாதுகாக்காது. பணம் இருந்தால் தேடி வருவான், பணம் போச்சுன்னா அது இல்லை. யாரும் உன்னை காப்பாற்ற முடியாது, யாரும் உன்னை வழிநடத்த முடியாது. ஆண்டவருக்கு மாத்திரம்தான் அந்த உரிமை உண்டு. அவங்க ஆண்டவரை தேடி இருப்பாங்கன்னா, கடவுளுக்கு முதலிடம் கொடுத்துருப்பாங்கன்னா, வாழ்க்கையில் இந்த கஷ்டமே இல்லை, மெய்யான ஒளியாகிய தேவனிடத்தில் வந்திருப்பாங்கன்னா, அவர் ஆண்டவர் வழிநடத்தியிருப்பார். எத்தனை விதமான குறைகள் வந்தாலும் குறைகளை நிறைவாக்குற தெய்வம், குறைகளை நிறைவாக்குற தெய்வம். காணா ஒரு திருமண வீட்டில் எவ்வளோ கஷ்டம் வந்திருக்கோம், ரசம் குறைவுபட்டு போச்சு, தாயார் எல்லாம் சொல்கிறாங்க, மரியாள்கிட்ட சொல்கிறாங்க. மரியாள் ஆண்டவர்கிட்ட சொல்கிறா, அவர் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஸ்திரீ அது உனக்கு எனக்கு என்ன, என் வேலைன்னு வரலங்காரு. அது மாத்திரமில்லை, சொல்லிட்டு வேலைக்காரங்களை கூப்பிட்டு சொல்கிறாரு, அந்த தொட்டியில் தண்ணி நிரப்புங்க, அங்கே கற்சாடிகள் ஆறு கற்சாடியும் தண்ணி நிரப்புறாங்க, இதை மொண்டு போய் கொடுங்கிறாரு. தண்ணீரை ரசமாக்கக்கூடிய கிருபை ஆண்டவருக்கு மாத்திரம்தான் உண்டையா. இந்த உலகத்தில் ஜீவனை கொடுத்தா திரும்ப வாங்கக்கூடிய சக்தி ஆண்டவருக்கு தான் உண்டு. ஆனால் ஜீவனை கொடுக்கிறவரும் ஜீவனை கொடுத்து வழிநடத்துகிறவருமான மெய்யான இரட்சகர் யாருன்னா ஆண்டவர் மாத்திரம்தான். நீங்கள் அநேகம் இருக்கை தெரிந்து கொள்றதில்லை, அநேகம் அதை அறிந்து கொள்றதில்லை. கடவுளுக்கு தவிர வேற உலகத்தில் எந்த காரியத்துக்கு எந்த சக்தியும் கிடையாது.
அந்த கானா ஊர்ல அந்த ஆண்டவர் அந்த அற்புதத்தை நடத்தினாரு. இன்னைக்கு ஆறு கற்சாடியில ஒரு கற்சாடி இன்னைக்கு சாட்சியா இருக்கு. அதே கானா ஊர்ல ஒரு கற்சாடி இன்னைக்கு ஜீவனுள்ள தேவனுக்கு சாட்சியா அந்த கற்சாடி இருக்குது. ஆண்டவர் சுற்றி திரிந்த நாட்கள் எல்லாம் நன்மை செய்த சுற்றி திரிந்த நாட்கள் எல்லாம் நன்மை செய்கிறனாவே சுற்றி திரிந்தார். ஒரு முறை சென்னை பட்டணத்தில் ரெண்டு ஊழியக்காரங்க, பேமஸான ஊழியக்காரங்க, திடீரென்று சொல்லி தம்பிக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டது. அவருடைய தம்பிக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணாங்க. ஐசியூடியில் இருந்தார். 48 மணி நேரம் டைம் குறிச்சிட்டாங்க. இதுக்குள்ளே மறித்து போவேன்னு சொல்லி கோமா ஸ்டேஜில் இருக்கார். திடீர்னு சொல்லி ஒரு அண்ணனுக்கு எண்ணம் வந்தது, அன்பு சகோதரர் டிஜிஎஸ் ஐயாட்ட பேசி பார்க்கலாமா என்று சொல்லி. தினகரன் ஐயா இறக்க போகிற டைம், அந்த நேரத்தில் அவங்க பலகீனமாக இருந்த நேரம், அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நீ நேசிக்கிற சகோதரன் மரணத்தோடு போராடிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி. ஆனால் பிரதர் உடனே கிளம்பிட்டாங்க. வீட்டில் எல்லாரும் போகக்கூடாதுன்னு தேட அவங்களே ஒசகீனமாக இருக்காங்க. பரவாயில்லை, ஒரு வீல் சேரில் காரில் கொண்டு போய் வீல் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. மூணாவது மாடி லிஃப்ட்டில் போயிட்டாங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டலில் பிரதருக்கு மட்டும்தான் விடுவோம், வேற யாரையும் விடலை. ஊட அன்பு சகோதரர் எர்னஸ்ட் பிரதர் கூட போகிறாங்க, அக்கா மகன். போனாங்க, பேஷண்ட்டுக்கிட்ட போனாங்க. அவன் முகத்தை பார்த்தாங்க, ஆண்டவரை நோக்கி பார்த்தாங்க. ஒரு வார்த்தை தான், லாடை நீடியும் சென்றுகும் பேக், லாடை நீடியும் சென்றுகும் பேக், ஒரே வார்த்தை சொல்லிட்டு கீழே வந்துட்டாங்க. 5 நிமிடங்கள் ஆகலை, வந்து காரில் உட்காந்து கார் ஸ்டார்ட் ஆக போகுது. வார்டு பாய் ஓடி வரான், ஐயா நீங்கள் ஜெபித்த பேஷண்ட்டு எழும்பியாச்சுட்டு சொல்லி. ரொம்ப ஆச்சரியம், பயங்கர ஆச்சரியம், நீங்கள் ஜெபித்த பேஷண்ட்டு எழும்பிட்டாங்க ஐயா, ரொம்ப ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, எழும்பின பேஷண்ட் சொன்னாரா, ஏசப்பா என் ஆவியை எடுத்துட்டாங்க, ஆனால் பிரதர் வந்து ஜெபம் பண்ண பிறகு என் ஏசப்பா சொன்னாங்க, தம்பி நீ இருக்க வேண்டாம், நீ போயிடு, என் மகன் கேட்டான், நான் அவனுக்கு பதில் சொல்ல முடியாது, ஊழியத்தை நிறைவேற்றி வா என்று சொல்லி ஆண்டவர் அனுப்பிவிட்டாருன்னு சொன்னாரா. காரணம், இன்றைக்கும் அப்படிப்பட்ட வல்லமையை தந்து கிருபையை தந்து இன்றைக்கும் வழிநடத்தக்கூடிய தெய்வம் உலகத்தில் உண்டானா அவர் தான் இயேசு. ஒரு மனிதனால் அல்ல, ஒரு மனுஷ சுபாவத்தால் அல்ல, ஆண்டவருடைய அன்பு தான் மனிதனை நிறைவேற்ற முடியும். அப்படி அன்பு தான் இன்றைக்கு அநேக காரியங்களை செய்ய முடியும். அன்றைக்கு செய்தியை நான் கேட்டேன், பழைய காலத்து கேசட்டு, நைட்டில் உட்காந்து ஒரு கேசட்டை ஃபுல்லாக கேட்டேன். கேட்கும்போது பாம்பேயில் ஒரு சகோதரன், 14 ஆண்டுகளோ 12 ஆண்டுகளோ குழந்தை இல்லையா, குழந்தை ஒவ்வொரு நாட்களும் வயிற்றில் உருவாகும் அபாஷன் ஆகிடும். 3 மாதம் 2 மாதம் அப்படி வந்தோடனே அபாஷன் ஆகிடும், ஒன்றுமே தெரியல. ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கான், தேவதாசனாகிய டிஜி சையா பற்றி கேள்விப்பட்டிருக்கான், அந்த ஜீசஸ் கால்ஸ் நிகழ்ச்சியில் பார்த்துருக்கான், அந்த ஃபோனை அடித்து ஃபோன் அடித்து கேட்டிருக்கான். ஃபோனை வச்சு கேட்டுச்சுன்னா பாம்பேன்னு சொன்ன உடனே பிரதர் கையில் ஃபோனை கொடுத்துருக்காங்க. கொடுத்த உடனே பிரதர் பேசியிருக்காங்க, என்னன்னு சொன்ன உடனே, எனக்கு இப்படிப்பட்ட நாட்களில் அபாஷனாவே என் குழந்தை போய்கிட்டு இருக்க ஐயா, எனக்கு ஒன்றுமே தெரியலை, ஒன்றுமே பண்ண முடியலை, ஆனால் ஆண்டின் வாழ்க்கையில் அற்புதத்தை கொடுப்பது போல தெரியுது, கடவுளுக்கு சாட்சியாக கடைசி வரைக்கும் நான் வாழுவேன் சொன்னான். பிறகு சொன்னாங்க, ஒன்றுமே நீ செய்ய வேண்டாம், ஜெபம்னு நான் ஜெபம் பண்ணிட்டேன், ஆண்டு இந்த முறை உனக்கு நல்ல குழந்தையை தரப்போகிறார், ஆண் குழந்தையை தருவார்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. காலம் கடந்தது, கரெக்டாக 9 மாதம் சில்லுறான் உடனே பிரசவத்துக்காக கொண்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறான். அட்மிட் பண்ணி டாக்டர்லாம் செக் பண்ணிட்டு சொல்கிறாங்க, இந்த வயிற்றில் இருக்கிற குழந்தை செத்து பிறந்திருக்கு தம்பி, சீக்கிரம் நீ ஆப்ரேஷன் பண்ணலைன்னா இந்த குழந்தைக்கும் கேடு, இந்த தாய்க்கும் கேடு, என்ன செய்ய போகிறேன்னு கேட்டிருக்காங்க. உடனே அவன் சொல்லியிருக்கான், ஒரு நாள் டைம் விடுங்க ஐயா, ஒரே ஒரு நாள் டைம் விடுன்னு கேட்டிருக்கான். தம்பி அப்படி தர முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, உன் கையில் இல்லை, கடையில் வாங்குற பொருள் இல்லை, இல்லையா ஆண்டவர் பார்ப்பான்னு சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்து ஃபோன் எடுத்து பிரதர்கிட்ட பேசியிருக்கான், கரெக்டாக ஃபோன் கிடச்சிருக்கு, ஐயா நீங்கள் சொன்னீங்க, நான் விசுவாசித்தேன், ஆனால் இன்றைக்கு என் குழந்தை மறித்தது போயின்னு சொல்லி டாக்டர்லாம் சொல்கிறாங்களே ஐயா, நான் என்ன செய்யட்டும்னு கேட்டிருக்கான். உடனே பிரதர் சொல்லியிருக்கேன், உடனே ஜெபம் பண்ணியிருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் ஆண்டவர்கிட்ட நேரே பேசக்கூடிய ஒரு பெரிய கிருபை வரப்பெற்றவங்க. உடனே கேட்டோடனே, தம்பி நீ உடனே போ, வந்து குழந்தைக்கு ஜீவன் இருக்கு, அந்த டாக்டர் கொடுத்து செக் பண்ண சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. அவன் போயிருக்கான், டாக்டரோட உடனே திட்டிருக்காரு, பைத்தியக்கார மாதிரி பேசுறியப்பா,
வைத்தியகார மாதிரி பேசுறீங்க, நான் தானே சொல்லியிருக்கேன் இல்லையா, அவர் காலை பிடிச்சு இந்த ஒரு முறை செக் பண்ணுங்க, அது என்ன பணம் வந்தாலும் நான் தாரேன் சொல்லிட்டான். செக் பண்ண அந்த குழந்தையில ஜீவன் இருந்தது. ஜீவன் இருந்த உடனே டாக்டருக்கு ஒண்ணுமே புரியல. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆன டாக்டருக்கு போன் பண்ணி கூப்பிட்டு, ஐயா நான் இதுவரைக்கும் பார்க்காத சரித்திரம், 25 ஆண்டுகள் அனுபவத்தில் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்குன்னு சொன்னாராம். காரணம், இன்றைக்கும் அற்புதத்தை செய்யக்கூடிய தேவன். மீகா 7:15 வாசிக்கும் போது, நீ எகிப்து தேசத்தில் நடந்தது போல புறப்பட்ட நாள் நடந்தது போல உன்னை அதிசயங்களை நான் காணப்படுகிறேன் சொன்னார். அதற்குத்தான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். அதற்குத்தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார், ஒருவேளை வாழ்க்கையிலே நீ அற்புதம் இல்லாமல் வாழலாம், கஷ்டங்கள் இல்லாமல் வாழலாம், வேதனையான வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் வாழ்க்கையில் எப்பொழுதும் கிருபை செய்யக்கூடிய தேவனாயிருக்கிறார், கிரியை செய்யக்கூடிய தேவனாயிருக்கிறார். நீ கடவுளுக்கு சாட்சியாய் வாழணும். ஆண்டவர் கேட்குது அதுதான், உனக்காக நான் மரித்தேனே, உனக்காக ரத்தம் சிந்தினேனே, உனக்காக கொடூரமான அடிகள் அடிக்கப்பட்டேனே, 40 முதல் 39 அடிகள் அடிக்கப்பட்ட முதுகெல்லாம் உளப்பட்ட நிலம் போல மாறினதே, நீ எனக்காக என்ன செய்ய போகிறா, நீ எனக்காக என்ன செய்ய போகிறாய் என்று ஆண்டவர் கேட்கிறார். அந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லணும். ஆண்டவர், இந்த உலகத்தில் பிறந்த நான் உமக்காக வாழ்வேன், அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களை ஆண்டவர் மந்தைக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய பாத்திரமாய் நிற்பேன், திறப்பலை நிற்கக்கூடிய மகனாய் மாறுவேன் என்று சொல்லி தேவ சமூகத்தின் ஒப்பு கொடுத்து நீ வாழ வேண்டும். வலதுகைக்கு விடுதலைக்கு வித்தியாசம் தெரியாத 120,000 பேருக்காக நான் மனஸ்தாவப்படாமல் இருப்பேனோ என்று சொல்லி யோனா தீர்க்கதரிசி மதியேட்டை திருப்பினார் ஆண்டவர். யோனா தீர்க்கதரிசி வருத்தப்படாமல் இருந்தான் ஆத்மாக்கள் மேல மேல. ஆண்டவர் கண்ணீர் விட்டு அழுதா, வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 பேருக்காக நான் மனஸ்தாவப்படாமல் இருப்பேனோ, கண்ணீர் விட்டு அழுதா. அழுது மாத்திரமல்ல, வேதத்தில் வாசிக்கும் இசைக்கில் 22:30 நான் தேசத்தை அழிக்காத விடைக்கு திறப்பலை நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்க மனுஷனை தேடினேன், ஒருவனை காணேன் சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். திறப்பலை நிற்கக்கூடிய மகனாய் மகளாய் நீ வருவாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். உலகத்தை எந்த சம்பாத்தியம் உனக்கு நிற்காது, எந்த விதமான காரியங்களும் நிற்காது, எந்த பணமும் உன்னை ஆசீர்வதிக்கப்பட முடியாது, பணமெல்லாம் குப்பை குப்பை. ஆண்டவர் சொல்ல வார்த்தையின்படி நீதி எல்லாம் கந்தை, ஆனால் ஆண்டவருடைய நீதியோ அவர் நியாயாதிபதியாய் வரும்போது, நியாயாதிபதி சிங்காரத்தில் உட்கார்ந்திருக்கும் போது அவர் நியாயந்திருக்கும் போது எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு இருக்கும், சத்தியத்தின்படி நியாயந்திருப்பார், சத்தியத்தின்படி நியாயத்திருப்பார். அதை நீ மனதிலே அறிந்து தேவனுக்கு பிரியமான காரியத்தினை செய்வாயானால், தேவன் பிரியப்படுத்தக்கூடிய காரியத்தினை செய்வாயானால், அப்படித்தான் உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்பட முடியும். நீங்க அநேக குடும்பங்கள் கஷ்டம், ஏன் தங்களுக்கு தாங்களே சாபத்தை அறிவித்துக் கொள்கிறார்கள், தங்களுக்கு தாங்களே சாபத்தை அறிவித்துக் கொள்கிறார்கள். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், ஆண்டவர் தேடாத காரியங்கள், எத்தனையோ காரியங்கள். வியாகுலங்களை எல்லாம் அறிந்து உன் வியாகுலத்தின் விடுதலை தரக்கூடிய தெய்வம் இன்றைக்கு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இன்றைக்கு ஜீவனுள்ள தெய்வமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு உரதமான காரியத்தை வாழ்க்கையில் செய்யவே கூடாது. கஷ்டம் வரும், வேதனைகள் வரும், நிந்தனைகள் வரும், எது வந்தாலும் தேவனுக்கு பிரியமா நீ வாழணும். எது வந்தாலும் அசிர்வழியா இருந்த காலத்துல தாத்தா தான் ரொம்ப எங்களை உபசரிப்பாங்க. என் அம்மாவுடைய தகப்பனார், என் தகப்பனார் ஸ்ரீலங்கா பட்டணத்திலே வாழ்ந்து அநேக விதமான கஷ்டங்களை பட்டு அங்கிருந்து வந்து இங்க எல்லாம் ஒன்றுமே இல்லை, கொடுத்த சொத்துக்களை எல்லாம் ஈன கரையத்துக்கு விட்டார்கள், ஈன கரையத்துக்கு விட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கூட 2.5 ஏக்கர் நிலத்தை கவர்மெண்ட்டுக்கு 900 ரூபாய் கொடுத்தாங்க, 2.5 ஏக்கர் நிலத்தை 900 ரூபாய் கொடுத்தாங்க. இன்னைக்கு 1 ஏக்கர் 1 கோடி ரூபாய்க்கு மேல போகும். அப்படி ஒரு ஒரு இன்னோசண்டா சில காரியங்களை செய்தாங்க. கஷ்டம் வந்தது, வீடு இல்லை. ஒரு பைத்தியக்காரன் எங்கள் ஊர்ல இருந்தான், ஒரு மனுஷன் திடீர்னு சொல்லி ஊர்ல தீ வச்சுட்டு போயிட்டான். எல்லா வீடுலையும் எரிஞ்சு போயிடுச்சு, எங்கள் வீடும் எரிஞ்சு கொடூரமான நிலையில வேதனை நிறைந்த வாழ்க்கையில் நின்றோம். தாய் மரியாதை விட்டு எடுபடாத நல்ல பங்கு வாழ்க்கையை தெரிந்து கொண்டவள், தேவனுக்கு பிரியமான மகள். நான் சிறுபிள்ளையா இருக்கும்போது 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் நடந்து வந்து கதிர அறுத்து அதை அடிச்சு பறைச்சி அந்த கூலியை கொண்டு வந்து இரவில் அவிச்சு போட்டு அதை அடுத்த நாள் திரிச்சு அங்கெல்லாம் தூங்கிட்டா கூட எழுப்பி எங்களை எழுப்பி சாப்பாடு தந்த தாய். அப்படிப்பட்ட தேவனுக்கு மகிமையான தாய். வீடு எரிஞ்சோன்னு ஒண்ணுமே இல்லை, என் தாத்தா என் மகளுடைய எங்களுடைய தாயாருடைய கரத்தை பிடித்து கொண்டு
அப்பா இருக்கேம்மா, உனக்கு ஒரு கஷ்டம் வேண்டாம், ஒரு மூணு பனையை வெட்டி ஓலை எடுத்து வீடு கட்டி மண் சோலை வீடு கட்டி தாரின்னு கட்டி கொடுத்தாங்க. வீடு கட்ட போகும்போது எங்களுக்கு பெரியப்பா அங்கே கட்டக்கூடாது, ஏன் இடத்துல கட்டுனார். எதுக்குன்னு கேட்டால் எனக்கு தான் வீடு அங்கே இருக்க, நீ என் இடத்துல கட்டினா உன் இடத்துலையும் மாடெல்லாம் கட்டிக்கலாம்ல அப்படின்னு சொன்னார். எவ்வளவோ சொன்னாங்க, கேட்கல. கட்டி முடிஞ்சாச்சு. புதன்கிழமை கரகம் பேசும் வீடுக்கு பாலாயிக்கு தாத்தா வந்து ஜெபம் பண்ணணும். என் பாட்டியும் தாத்தாவும் என் மாமனார், மாமனாருடைய மகளை தான் திருமணம் செய்திருக்கிறேன், அவன் ஜெபம் பண்ணணும். இந்த நிலையில செவ்வாய்க்கிழமை நைட்டு எங்கள் பெரியப்பா கூப்பிட்டு, என் இடம் எனக்கு வேணும், ஓலை மண்ணை எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடு, அதெல்லாம் விட்டுட்டு போயிடுன்னு சொல்லிட்டார். எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வேதனை இருந்திருக்கும். தாய்க்கு ஒன்றுமே ஓடலை, சாபெல்லாம் ஒன்று இடலை, சில பேர் மண் அள்ளி தூத்துவாங்க, இதெல்லாம் செய்வாங்க. ஆனால் என்னை உருவாக்கின தெய்வம் உண்மை உள்ளவர். தாய்க்குடைய விசுவாசம் வானத்தை தான் பார்த்தாங்க. வானத்தை பார்த்து கீழே திரும்பும்போது ரெண்டு கண்ணிலையும் கண்ணீர் வடிந்ததான். கடைசி வரைக்கும் சொல்லுவாங்க, ரெண்டு கண்ணிலையும் கண்ணீர் வடிந்ததான். வடிந்தது மாத்திரமல்ல, என் பிள்ளைகளை அழைத்து கொண்டு நான் எங்கே செல்லுவேன், என் பிள்ளைகளை நான் அழைத்து கொண்டு நான் எங்கே செல்லுவேன்னு சொல்லி ஆண்டவர் நினைச்சு தான் அழுதாங்களாம். ஆண்டவர் சொன்னார். அப்படி அவங்க வளர்த்ததுனால தான் இன்னைக்கு ஆண்டவர் எவ்வளவு வைத்திருக்கிறார். இன்னைக்கு காலில் எங்கள் சர்ச்சில் ஒரு ஆறு சோப்பு நிறையா கொண்டு வந்து என் கம்பெனியில் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோம். நியூ பிராண்டாக சொல்லி தான் வச்சேன். நான் கஷ்டப்பட்ட காலத்தில் முதல் தொழில் திருமணம் செய்யும்போது முதல் வருமானத்தை கொண்டாந்து ஆலயத்தில் கொடுத்து இன்னைக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்ததையும், இன்னைக்கு இப்படி அநேக காரியங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிப்பதை நினச்சி தான் சொன்னேன். காரணமாக ஆண்டவர் தெரிந்து கொண்ட காரணத்தினால தான் அப்படிப்பட்ட காலங்களிலும் விடுதலையாக ஆண்டவர் அதுக்காக உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லைன்னு சொன்ன ஆண்டவர் எதற்கு தெரிந்து கொள்ளலை? அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களை தேவனுடைய மந்தைக்கு கொண்டு ஒரு பாத்திரமாய் திறப்பிலே நிற்க வேண்டும் என்பதற்காக. உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் எத்தனை ஆத்மாக்களை ஆண்டவருக்காக நீ கொண்டு வந்திருக்கா? ஆண்டவனுடன் கேட்கிறார், உனக்கு எவ்வளவு பெரிய தாளந்துகளை நான் கொடுத்தேனே, எத்தனை ஆத்மாக்களையும் எனக்கு கொண்டு வந்தாய் என்று கேட்கிறார். ஆண்டவர் இன்னும் ஒன்று கொண்டு வரலன்னு சொல்லி வெட்கப்படுவாயானால் ஆண்டவர் வெட்கப்பட்டு தள்ளிவிடுவார். அக்கிரம செய்யக்காரனே என்னோட அகன்றுவோ உன்னை அறியேன் என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட நாட்கள் வருவதற்கு முன்பாக எம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உமக்காக நான் வாழுவேன், உமக்காக என் ஜீவனை எனக்கு கொடுப்பது மாத்திரமல்ல, உமக்காக உடைய ஆத்ம ஆதாயத்துக்கு நான் வாழ்வேன் என்று சொல்லி தேவ சமூகத்தினுடைய ஒப்பு கொடுத்து நீ வாழ்வாயானால் அப்பொழுது குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். நீ கடவுளுக்கு வாழ்வனா குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பா. உலகத்துல பணம் ஒரு நிகர் அல்ல, பண வாழ்க்கை ஒரு நிகரம் அல்ல. 10,000 ஏக்கர் வாங்கட்டும், 5,000 ஏக்கர் வச்சிருக்கட்டும், 5 பிளாட் வாங்கட்டும், எதுவும் நிகர் அல்ல. 50 காரு நீ வச்சிரு, ஒண்ணும் இல்ல. ஆனா இந்த ஜீவன் மறிக்குமானால் ஆத்மா அருள ஆண்டவர்கிட்ட போகுமா? அதை மாத்திரம் மனசிலே நினைத்து கொண்டு இந்த உலகத்தில வாழ்கிற நாட்கள் ஏழை மக்களை நினைத்த நாட்களாய், ஏழை மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய மக்களாய், ஏழைகளுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய மக்களாய் வாழலாமா? அதுதான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, அன்பான கரம், ஆசீர்வதிக்கப்பட்ட கரம், எங்களோடு கூட இருக்கட்டும்னு கேட்கலாமா? வேதனையோடு நீ வந்திருக்கலாம், நொறுங்க கொண்ட இருதயத்தோடு நீ வந்திருக்கலாம், கண்ணீர் கலப்பான உடல் வந்திருக்கலாம். ஆண்டவர் உன்னை பார்க்கிறார், உன்னை கண்ணீரை காண்கிறார், உன் கண்ணீரை காண்கிறார். இன்றைக்கு ஒரு கண்ணீரை துடைக்க போகிறார், துடைத்துத்தான் அனுப்ப போகிறார். வெறுமையை ஆண்டவர் அனுப்ப மாட்டார், உன் கண்ணீரை துடைத்துத்தான் அனுப்ப போகிறார். வேதனை நீங்கி சுகமாயிருன்னு சொன்ன தெய்வம் வேதனை நீக்கி சுகமாய்த்தான் அனுப்ப போகிறார். ஆண்டவருக்கு உன்னை கண்ணீரை காண்கிற தெய்வம், கண்ணீரை பார்க்கிற தெய்வம். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே என்னை பாருங்கையான்னு கேட்கலாமா? என் குடும்பத்தை பாருங்கையா? என் நிலைமையை பாருங்கையான்னு சொல்லி ஆண்டவரே கேட்கலாமா? அருளாத நாமமதில் Thank you.
எல்லாரும் செல்ஸ்டேட்டுக்காக வருகிறோம், இங்கு வாழ்கிற மற்ற எல்லா மக்களுக்காக வருகிறோம், பிளாரன்ஸ் எஸ்டேட் மேனேஜருக்காக வருகிறோம், ஒவ்வொரு இலாக்காக டிப்போக்குள் இருக்கிற பிள்ளைகளுக்காக வருகிறோம், ஆண்டவர் இந்த கம்பெனி உரிமையாளருக்காக வருகிறோம். தேசத்தில் மழையிலேயப்பா தகுந்த மழையை கட்டிட்டு தாங்க, ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையும் சுமசமாய் முடிய நிற்கிறபை தாங்க. எப்படிப்பட்ட மனக்கலக்கத்தோடு மன போராட்டத்தோடு இருந்தாலும் போராட்டங்கள் எல்லா காரியத்தையும் எடுத்து நானே உன் பரியாரியாகிய கர்த்தர், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இதற்குத்தான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி இந்த பிள்ளைகளை நீ ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்காக கூட நன்றி சொல்றே. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, ரத்தத்தையும் சரீரத்தையும் பானை பண்ண போகிறோம், எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தினா ஜெய கேட்கிறோம் நல்ல பிதாவே.